Hi, welcome back to A2KTK channel. I am DK Dinesh Kumar. Tamil Nadu la engineering vandha try pandra student vandu pathina counseling la adhigama edhella like pannuvanga na Anna University MIT campus PSG la irukra government aided college PSG and then vandu pathina தியாகராஜர் காலேஜ் மதுரை கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த மாதிரி காலேஜ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் நார்மலாகவே அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க. என்ன காரணம், இதெல்லாம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், கவர்மெண்ட் ஃபீஸ் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் லேப் வைஸும் பிளேஸ்மெண்ட் எல்லாமே சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அடுத்ததாக ஒரு ப்ரைவேட் காலேஜ், அதாவது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலேஜை லைக் பண்ணுவாங்கன்னா சென்னை ரீஜியனில் அப்படின்னு பார்த்துட்டாவே வந்து SSN காலேஜ். இது சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ட்ரை பண்ணுவாங்களா இல்லைன்னா, சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த காலேஜுக்கு வந்து அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தவிர அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டும் இது ரொம்பவே வந்து லைக் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து NRI கோட்டாங்க கூட ட்ரை பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் NRI கோட்டாவுக்கும் நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா SSN காலேஜில் லாஸ்ட் இயரில் என்னென்ன கட் ஆஃபில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் கிடச்சிருக்கு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃபில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அது போக இந்த காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, எவ்வளோ பிளேஸ்மெண்ட் வந்து இந்த காலேஜில் இருக்குது, ஏன் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக இந்த காலேஜை லைக் பண்ணுறாங்க, மற்ற ஒரு காலேஜை கம்பேர் பண்ணும்போது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஃபீஸ் அதிகமானு கேட்டால் SSN-ல டெஃபினட்டாக ஃபீஸ் அதிகம்தான் கவுன்சிலிங்கில் வர ஸ்டூடெண்ட்டுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து மற்ற காலேஜை கம்பேர் பண்ணும்போது SSN கம்பேர் பண்ணால் அதிகமானு கேட்டால் SSN-லையும் ஃபீஸ் அதிகம்தான். பட் ஏன் வந்து ஸ்டூடெண்ட் வந்து இதை லைக் பண்ணுறாங்க, என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். SSN காலேஜில் மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 8 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 8 டிபார்ட்மெண்ட்டுக்கான கட் ஆஃப் என்ன, எவ்வளோ சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க, கவுன்சிலிங்கில் எவ்வளோ சீட் அலாட் பண்ணுறாங்க SSN-ல, கம்யூனிட்டி வைஸ் எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா SSN வந்து எந்த ரவுண்டில் ஃபில் ஆகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, ரவுண்டு 1, 2, 3, 4. SSN பொறுத்த வரைக்கும் ரவுண்டு 1லேயே வந்து மோஸ்ட்லி வந்து 90% ஆஃப் சீட் வந்து ஃபில் ஆயிரு, ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் இந்த ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல வரும். 100% சீட் வந்து ஃபில் ஆகுது அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஃபஸ்ட்டு காலேஜ் எதுவாக இருக்குன்னா SSN காலேஜ் தான் இருக்கும். இதில் வந்து 8 டிபார்ட்மெண்ட், இந்த 8 டிபார்ட்மெண்ட்டுக்கும் NBA அக்ரிடேஷன் இருக்குது அப்படின்னா 8ல 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA அக்ரிடேஷன் இருக்குது, சிவிலுக்கு மட்டும் NBA அக்ரிடேஷன் கிடையாது. அதே மாதிரி NAC-ல வந்து பார்த்தீங்கன்னா A++ வந்து அக்ரிடேஷன் வந்து வாங்கியிருக்கிறாங்க. NIR ranking பொறுத்த வரைக்கும் 48th பொசிஷனில் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் வந்து இந்த காலேஜ் இருக்குது. லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2021 NIR ரேங்கிங்கில் வந்து SSN காலேஜ் வந்து 45th பிளேஸில் இருந்துச்சு, 2022 வந்து பார்த்தீங்கன்னா 48th பொசிஷனுக்கு வந்துருச்சு. இந்த வருஷம் எந்த ரேங்கில் வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். SSN காலேஜில் மொத்தம் 8 டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன கட் ஆஃப் தேவைப்படுது கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல லாஸ்ட் இயரில் எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆயிருந்துச்சு அப்படின்னா 487 சீட்டு வந்து கவுன்சிலிங்கில் அலாட் பண்ணுறாங்க. அதில் 428 சீட், அதாவது 428 சீட்ஸ் வந்து ரவுண்டு 1ல ஃபில் ஆயிடுச்சு, ரவுண்டு 2ல 52 சீட் ஃபில் ஆயிருந்துச்சு, ரவுண்டு 3ல வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட்ஸு, ரவுண்ட் 4ல வந்து ஒரு சீட்டு வந்து பேலன்ஸ் வந்து ஃபில் ஆயிருச்சு. லாஸ்ட் இயரில் எந்தெந்த கட் ஆஃபில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு கம்ப்ளீட் ஆச்சு, கம்யூனிட்டி வைஸ் வந்து என்னென்ன கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க, டோட்டல் இன்டேக் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் 26 சீட் அலாட் பண்ணுறாங்க, பிசிக்கு 24, பிசிஎம்க்கு 2, எம்பிசிக்கு 18, எஸ்சிக்கு 11, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1, டோட்டலாக 85 சீட்டு கவுன்சிலிங்கில் அலாட் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் SSN-ல. என்ன கட் ஆஃப் இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 198.5 கிடைச்சிருக்கு, பிசிக்கு 198, பிசிஎம்முக்கு 196.5, எம்பிசிக்கு 195.5, எஸ்சிக்கு 187.5, எஸ்சிஏக்கு 173.5, எஸ்டிக்கு வந்து 185. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் டோட்டல் சீட் அப்படிங்கிறது 88 சீட் கவுன்சிலிங்கில் அலாட் பண்ணுறாங்க, ஓசிக்கு 27, பிசிக்கு 24, பிசிஎம்க்கு 3, எம்பிசிக்கு 18, எஸ்சிக்கு வந்து 13, எஸ்சிஏக்கு 2, எஸ்டிக்கு 1 சீட் அலாட் பண்ணுறாங்க. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓசி கேட்டகரி இருந்தால் லாஸ்ட் இயரில் 197.5 கிடச்சிருக்கு, பிசிக்கு 197, பிசிஎம்க்கு 195.5,
MPC-க்கு 194, SC-க்கு 186, SC-க்கு 171.5, ST-க்கு 166ல கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து மூணாவதா இருக்கிற டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னா ECE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ அலாட் பண்ணுறாங்கன்னா 70 சீட் கவுன்சிலிங்கில் அலாட் பண்ணுறாங்க. அதில் OC-க்கு 21, BC-க்கு 18, BCM-க்கு 3, MPC-க்கு 14, SC-க்கு வந்து 11, SCA-க்கு 2, ST-க்கு 1 சீட் அலாட் பண்ணுறாங்க. அதில் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ECE-க்கு OC கேட்டகரியாக இருந்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 197 கிடச்சிருக்கு, BC-க்கு 196.5, BCM-க்கு 195.5, MBC-க்கு 194 அண்ட் SC-க்கு வந்து 185, SCA-க்கு 174, ST-க்கு வந்து 176ல் கிடச்சிருக்கு. நாலாவதாக வந்து எந்த டிபார்ட்மெண்ட் ஃபில் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், அதாவது IEEE. இந்த IEEE டிபார்ட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 71 சீட் வந்து கவுன்சிலிங்கில் அலாட் பண்ணுறாங்க. OC பொறுத்த வரைக்கும் 22, BC-க்கு 18, BCM-க்கு 3, MBC-க்கு 14, SC-க்கு வந்து 10, SCA-க்கு வந்து 3 அண்டு ST-க்கு வந்து 1 சீட் அலாட் பண்ணுறாங்க. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் IEEE-க்கு 195.5னா OC-யில் கிடச்சிருக்கு, 195-ல் வந்து BC கிடச்சிருக்கு, 195.5-ல் வந்து BCM கிடச்சிருக்கு IEEE டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் 191.5-ல் வந்து MBC-க்கு கிடச்சிருக்கு, 179.5-ல் வந்து SC-க்கு கிடச்சிருக்கு, SCA-வாக இருந்தால் 158.5, ST-க்கு வந்து 174.7-ல் வந்து IEEE டிபார்ட்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து அஞ்சாவது டிபார்ட்மெண்ட் எது அப்படிங்கிறது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கான டோட்டல் இன்டேக் வந்து 34, கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் OC-க்கு 193.5, BC-க்கு வந்து 191.8, BCM-க்கு 193, MBC-க்கு 189, SC-க்கு வந்து 176, SCA-க்கு வந்து 121 கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 69 சீட்ஸ் அலாட் பண்ணுறாங்க. அதில் OC-யில் 21, BC-க்கு வந்து 19, MBC-க்கு வந்து 13, BCM-க்கு 3, MBC-க்கு 13, SC-க்கு வந்து 11, SCA-க்கு வந்து 2 சீட் அலாட் பண்ணுறாங்க. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் SSN-ல் கிடைக்கணும் அப்படின்னா OC-யில் வந்து 192 கிடச்சிருக்கு, BC-க்கு வந்து 190 கிடச்சிருக்கு, MBC-க்கு பொறுத்த வரைக்கும் 187 கிடச்சிருக்கு, BCM-க்கு 188, SC-க்கு 171, SCA-க்கு 150 கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 35 சீட்டு அலாட் பண்ணுறாங்க, சிவில் இன்ஜினியரிங்க்கு 35 சீட்டு வந்து அலாட் பண்ணுறாங்க. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருந்து எடுக்கணும் அப்படின்னா OC-க்கு வந்து 190 கிடச்சிருக்கு, BC-க்கு வந்து 188, BCM-க்கு 186, MBC வந்து 184.62, SC-க்கு வந்து 165.5, SCA-க்கு வந்து 155 கிடச்சிருக்கு. இதே சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தால் OC-க்கு வந்து 188.3, BC-க்கு 185, BCM-க்கு 181, MBC-க்கு 180, SC-க்கு வந்து 169, SCA-க்கு 154. அதாவது கடைசியாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து 8 டிபார்ட்மெண்ட்டில் சிவில் இன்ஜினியரிங் தான். சிவில் இன்ஜினியரிங்கே உங்களுக்கு SSN-ல் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து 185 மேலே இருந்தால் தான் கிடைக்கும். அதாவது ரவுண்டு 1-ல் வர ஸ்டூடெண்ட்டு 189 மேலே இருந்தால் SSN-ல் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. SSN-உடைய காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் வர ஸ்டூடெண்ட் அரௌண்ட் 1.8-லேருந்து 2 lakhs பர் இயருக்கு வரும். அது போக வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1 lakh இருக்கு. அதில் வந்து சில வேரியன்ட் இருக்கு, அட்டாச்சு பாத்ரூம் பிளஸ் வந்து ஏசி, நான் ஏசி, ஸோ இந்த சிங்கிள் ரூமு, அதுக்கப்புறம் டபுள், இது மாதிரி எல்லாம் வந்து வேரியன்ட் சேஞ்ச் ஆக உங்களுக்கான ஹாஸ்டல் ஃபீஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அண்ட் தென் வந்து மெஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது ஃபர் மந்த்லி வந்து 3.5-லிருந்து 4000 வந்து டிவைடிங் சிஸ்டத்தில் கன்சிடர் பண்ண போகிறாங்க. டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 65,000 நீங்கள் பே பண்ணணும். இது லாஸ்ட் இயருடைய ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் வந்து அந்த பஸ்ஸை யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாதே இருக்கலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. பட் வந்து டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் 65,000 நீங்கள் பே பண்ணணும். இதுதான் வந்து ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் SSN-ல் ஃபாலோ பண்ணுறது. இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமானா, ஸ்ட்ரிக்டெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் மார்க் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க்கை வந்து இது கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுடைய நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயும் வந்து ட்ராபேக்கே இருக்காது. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான பிளேஸ்மெண்ட் வந்து SSN-ல் எவ்ரி இயர் வந்து சூப்பர் சூப்பராக கொடுத்துட்டே வராங்க. லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. 1,315 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறது 1 crore வந்து ஃபார் ஆனம்ல ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட் ஆனால் இல்லை, அது ஸ்டூடெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான். இதே வந்து ஒரு 77 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs ஃபார் ஆனம்ல செலக்ட் ஆகிருக்கிறாங்க. அண்ட் தென் வந்து நார்மலாகவே வந்து SSN-ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 4.5 lakhs மேலே கன்ஃபார்மாக ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் 20 lakhs-ல வாங்கணும், 19 lakhs-ல வாங்கணும்,
போகணும் 18 லேக்ஸ் ஃபார் ஆனமில் வந்து நான் ஜாப் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, நீங்கள் அந்த செகண்ட் இயர் தேர்ட் இயரில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வரப்போகுது, அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலாம். மினிமம் கிரிட்டீரியா அப்படிங்கிறது இன்டர்வியூக்கு நீங்கள் போகணும் ஒரு கம்பெனி அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நோ பேக்லாக் 7.5% வச்சுருக்கணும், 10th ப்ளஸ் 2 அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் இது எல்லாமே வந்து நீங்கள் 7.5 அபோவ் மெயின்டைன் பண்ணணும். இது மாதிரி இருக்கும்போது சில டயர் 1 கம்பெனியில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். ஸோ வந்து SSN பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வரதே 190 அபோவ் கட் ஆஃப் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சேலரி வந்து சேஞ்ச் ஆக போகுது. கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா கோர் அண்ட் ஐடி செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 70+ கம்பெனிஸ் வந்து எவ்ரி இயர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாமே வந்து என்ன காரணம் அப்படின்னா அந்த காலேஜுடைய என்ஐஆர் ஃப்ரேங்கிங் தான். என்ஐஆர் ஃப்ரேங்கிங் வந்து டாப் 50 இருக்கிறதுனால சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லேருந்து டைரெக்டாகவே ரெக்யூர்மெண்ட் வராங்க, SSN வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணாது. என்ன காரணம் அப்படின்னா அந்த என்ஐஆர் ஃப்ரேங்கிங் தான். ஸோ அதனால தான் நம்ம ஒரு ஒரு காலேஜும் தேர்ந்தெடுக்கும் போது அந்த காலேஜ் வந்து என்ஐஆர் ஃப்ரேங்கிங்கில் இருக்கா இல்லையான்னு, அதே மாதிரி அங்கே கொடுக்குற பிளேஸ்மெண்ட் போக இன்டர்ன்ஷிப்புக்கு போகிற ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு வராங்க, அதுக்கான ரெகக்னிசேஷன் ஸ்டேட்டஸும் வந்து எதை பேஸ் பண்ணுதுன்னா ஒன் ஆஃப் த இம்பாக்ட் அப்படிங்கிறது என்ஐஆர் ஃப்ரேங்கிங். அதுக்கடுத்து வந்து கிளப்பு. இந்த SSN பொறுத்த வரைக்கும் எத்தனை கிளப் ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா டெக்னிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிளப்பு வச்சுருக்கிறாங்க, நான் டெக்னிக்கில் ஒரு 20 கிளப்பு வச்சுருக்கிறாங்க. ஏன் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கிளப் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 4 வருஷம் ஜாயின் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, பிளேஸ் ஆகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க தனித்திறமை ஏதாவது இல்லை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற கிளப்பில் ஜாயின் பண்ணும்போது தான் வந்து நல்லா சூப்பராக வந்து அவன் வெளியே வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அலுமினி பவுலர் இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்கிற அஸ்வின், அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க லவ் டுடே மூவி, அது முடிய டிரெக்டர் அண்ட் ஹீரோ பிரதீப் ரங்கநாதன், இவங்கெல்லாம் வந்து SSN காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க படிக்கும்போதே வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிளப்பே இருக்குது. அந்த கிளப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் வந்து ஒரு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் கிளப் ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்ல ஆக்டிவில் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். நம்ம நல்லா கட் ஆஃப் எடுத்துருக்கிறோம், நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அந்த காலேஜுக்கு ஃபீஸ் கொடுக்க போகிறோம், எல்லாமே கொடுத்து வெறும் படிச்சுட்டு வரதோடு மட்டும் இல்லாத நம்மளுக்கு எதில் பிடிச்சிருக்கோ அதில் போயிட்டு நம்ம நல்லா சைன் பண்ணால் அது இன்னும் பெட்டராக இருக்கும்ல. ஸோ அதனால் SSN பொறுத்த வரைக்கும் கிளப் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டெக்னிக்கில் 18 இருக்குது, நான் டெக்னிக்கில் 20 கிளப் இருக்குது, எந்த கிளப்பில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கான ஃபண்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கான அமௌண்ட் வந்து காலேஜ் அங்கேருந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயரில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் கொடுக்குறோம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொப்போசலை வந்து ஸ்க்ரூட்னி பண்ணி இது ஒர்த்தாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காக செலவை அந்த காலேஜிலேருந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேப்பர் வந்து எழுதலாம், அந்த பேப்பரை ஒரு கான்ஃபரன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கான ஜேர்னலில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தனித்துவமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேட்டன் ஃபைல் பண்ணலாம். இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா நாளைக்கு இன்டர்வியூ போகும்போது உங்களுடைய ரெஸ்யூமில் நீங்கள் ஆட் பண்ண முடியும். நான் இது மாதிரி ஃபண்டட் ப்ராஜெக்ட் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ லேக்ஸ் நான் வாங்கி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், இந்த ப்ராஜெக்ட்னால ஒரு கான்ஃபரன்ஸ் நான் வந்து அப்ரோச் பண்ணோம், அந்த ஜேர்னல் பேப்பர், நெக்ஸ்ட் வந்து நான் பேட்டன் ஃபைல் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாம் தான் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி. இதனால தான் SSN-ல போகிற ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஹை பேக்கேஜில் போகிறாங்க. இது வந்து கவுன்சிலிங்கில் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு. 7.5 இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு SSN-ல போய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பர். SSN காலேஜை பொறுத்த வரைக்கும் 1 ரூபாவும் கூட வந்து 7.5 வர ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்குறதில்ல. தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில காலேஜுக்கு மட்டும்தான் 7.5 எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்குறதில்லை, இது மாதிரி ரெப்யூட்டடான காலேஜஸில். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து SSN, அதுக்கப்புறம் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், அங்கே வந்து PSC-யில் வந்து PSC காலேஜ் கோயம்புத்தூர். ஸோ இது மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் எந்த அமௌண்ட்டும் வாங்குறதில்ல. நீங்கள் வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃப்ரீ, பஸ்ஸு வந்தீங்கன்னா பஸ்ஸு ஃப்ரீ, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ, ஈவன் எக்ஸாம் ஃபீஸும் கூட காலேஜே பே பண்ணிடுறாங்க. பட் சில காலேஜில் 7.5 ரிசர்வேஷனில் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு புக் ஃபீஸ் வாங்குறாங்க, பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு ஏதாவது வந்து வருஷத்துக்கு ஒரு 20,000-30,000 வாங்கிடுறாங்க. ஸோ நல்ல கட் ஆஃப் எடுத்துருக்கிற 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்டும் கூட தயங்காமல் இது மாதிரி ஒரு நல்ல காலேஜை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதே மாதிரி ரெகுலராக ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு சூப்பரான காலேஜை பற்றி டோட்டல் என்டையர் டீட்டெயிலும் நம்ம வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துட்டே வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பை.